வெல்கம் டு முயற்சிசெய். இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோன்னா இஏ சால்வேடர் பற்றி பார்க்க போகிறோம். இஏ சால்வேடர் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டை பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா மேலையும் கீழே வந்து ப்ளூ கலர் இருக்குது. அந்த ப்ளூ கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள அழகான வானத்தை குறிக்குது, அப்புறம் இந்த நாட்டை சுற்றி உள்ள ரெண்டு பெருங்கடல்களை குறிக்குது. ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும், அந்த ஒயிட் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட அமைதியை குறிக்குது, அப்புறம் இந்த நாட்டு மக்களோட ஒற்றுமையை வந்து குறிக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் தான் இந்த கண்ட்ரியோட கோட் ஆஃப் ஆர்ம்ஸ், தேசிய அடையாளமாக இருக்குது. அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா ஒரு 14 இலைகள் இருக்கும், அந்த 14 இலைகள் வந்து இந்த நாட்டில் உள்ள முக்கியமான 14 டிபார்ட்மெண்ட்டை வந்து குறிக்குதா, அது போக இந்த நாட்டில் உள்ள மாகாணங்களை குறிக்குதா, அப்புறம் இந்த நாட்டோட குடியரசையும் வந்து அந்த சிம்பிள் வந்து குறிக்குதா. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரியில் மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனை 23,041 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். நிலப்பரப்பு படி உலகில் உள்ள 148 இடத்துல வந்து இந்த கண்ட்ரி இருக்குது. இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 100க்கும் அதிகமான எரிமலைகள் வல்கனோஸ் வந்து இருக்குதா. இதனால இந்த கண்ட்ரி வந்து லேண்ட் ஆஃப் வல்கனோஸ்ங்கிறாங்க. இந்த எரிமலைகளை பார்த்தீங்கன்னா சுமார் 20 எரிமலை வந்து ஆக்டிவாக வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குதாமா. இந்த எரிமலைகளை சாண்டா அனா அப்படிங்கிற ஒரு எரிமலை தான் இந்த கண்ட்ரிலே ஒரு உயரமான ஒரு எரிமலைங்கிறாங்க. இந்த எரிமலையோட உயரம் மட்டும் சுமார் 2,381 மீட்டர் ஹைட் இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 14% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா சுமார் 707 வகையான ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இருக்குது. இல்லை இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாகவும் நேஷனல் பேர்டாகவும் பார்த்தீங்கன்னா டூர்கிஸ் ப்ரோட் மோட்மோட் அப்படிங்கிற ஒரு வகையான பறவை இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே வெறுமனை 65,18,000 மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சுமார் 84% வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அது போக ஒரு 15% வந்து எந்த வித ரிலிஜனும் ஃபாலோ பண்ணாத ஏத்திஸ் நாத்திகர்கள் இருக்காங்க. அது போக மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா அதர் ரிலிஜன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 8 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த 8 லாங்குவேஜில் ஸ்பானிஷ் தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரி வந்து 1824 இருந்து கிட்டத்தட்ட 1821 வரைக்கும் சுமார் 297 வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்காரங்க வந்து இந்த கண்ட்ரி வந்து ரூல் பண்ணாங்களா. இதனால தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து ஸ்பானிஷ் வந்து இருக்குதா. அதுக்கப்புறம் 1871 இந்த கண்ட்ரிக்கு அஃபிஷியலாக வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1979 1992 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவில் வார், ஒரு உள்நாட்டு போர் வந்து நடந்ததா. இந்த கண்ட்ரியில் உள்ள ரெண்டு வகையான இன மக்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போர் வந்து இந்த கண்ட்ரியில் நடந்ததா. இந்த போரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 80,000 அதிகமான மக்கள் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து இறந்து போனாங்களா. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கண்ட்ரி விட்டு வேறு நாடுகளுக்கு வந்து அகதிகளை வந்து போயிட்டாங்களா. ஸோ இந்த போரால் இந்த கண்ட்ரியோட எக்கனாமி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டவுன் ஆச்சா. இப்போ இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா சுமார் 40% மக்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, ரொம்பவே ஏழை மக்களாக இருக்காங்களா. ஸோ சென்ட்ரல் அமெரிக்காவோட சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்திங்கன்னா ஒரு ஏழை நாடுன்னு சொல்லி இந்த இஏ சால்வேடர் சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியோட ஜிடிபி பெரு கேபிட்டா படி இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக வெறுமனா $4,031 வந்து வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் உள்ள மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த கண்ட்ரி வந்து ஒரு புவர் கண்ட்ரி, ஒரு ஏழை நாடாக இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸும் கெமிக்கல்ஸும் தான் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக இருக்குது. இந்த 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 கண்ட்ரிக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து கரன்சி வந்து கிடையாதா. ஸோ அமெரிக்கன் டாலர் தான் வந்து இந்த கண்ட்ரியோட கரன்சி யூஸ் பண்ணுறாங்களா. அது போக பிட்காயினும் இந்த கண்ட்ரியில் கரன்சி வந்து யூஸ் பண்ணுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக பார்த்தீங்கன்னா சான் சால்வேடர் அப்படிங்கிற சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மிகப்பெரிய சிட்டியாகவும் இருக்குது. இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜோயா டி சரன் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாயன் சிவிலைசேஷன், உலகத்திலே பழமையான ஒரு நாகரிகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாகரிகமாக வந்து மாயன் நாகரிகம் சொல்லுவாங்க. அந்த மாயன் நாகரிகம் காலத்தில் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்களா. அதனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பழமையான வரலாறையும் கலாச்சாரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இதனால இந்த ஜோயா டி சரண் பார்த்தீங்கன்னா யுனிஸ்கோவோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் சொல்லி அங்கீகரமும் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 5 வகையான ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்குதா. இந்த இடங்கள் எல்லாமே இந்த கண்ட்ரியோட பழமையான வரலாறு குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி பூரா பார்த்தீங்கன்னா சுமார் 5 வகையான அழகான நேஷனல் பார்க்ஸ் இருக்குதா. இந்த நேஷனல் பார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட இயற்கை அழகை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமாவும் இருக்குதா. இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகான இடங்கள் இருக்குதா. இது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட கடலில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபிங் அலைச்சல் விளையாட்டு பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் சொல்லி இந்த கண்ட்ரியில் உள்ள கடல்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இதனால இந்த கண்ட்ரியில் வருஷத்துக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா சுமார் 26 லட்சத்துக்கும் அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்றாங்களா.
அப்புறம் இந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காஃபி பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஒரு டேஸ்டான ஒரு காஃபின்னு சொல்லி இந்த EI Salvador காஃபி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேம் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவும் ரொம்பவே பாப்புலரான கேமாகவும் வந்து ஃபுட்பால் இருக்குது. ஃபுட்பால் போக பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கும் வந்து இந்த கண்ட்ரியில் ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்குதா. ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கிள் ரேஸ் கூட இந்த கண்ட்ரியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலே பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயர்பால் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து கொண்டாடுறாங்க. 1922 பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு வல்கனோ ஒரு எரிமலை வந்து வெடிச்சுதாமா. அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரியில் ரொம்பவே கிராண்டாக வந்து கொண்டாடுறாங்களா. ஸோ துணியை நல்லா கட்டி அதில் வந்து ஃபயர் வச்சு அதை வந்து ஒருத்தர் மேலே ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து எரிஞ்சு எரிஞ்சு விளையாடுவாங்களா. அதாவது அது மூலமாக வந்து நெகட்டிவிட்டி அழிஞ்சு பாசிட்டிவிட்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரியில் கொண்டாடக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்குது. இதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் கொண்டாடக்கூடிய கார்னிவல் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக கலர்ஃபுல்லாக வந்து கொண்டாடுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா புப்புசா அப்படிங்கிற டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மாவோட அதுக்குள்ள மக்காச்சோளம் மாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன் கறி வெஜிடபிள்ஸு சீஸு அதோட பல வகையான இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி அதை பொரோட்டா ஷேப்பில் வந்து ஒரு டிஷ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடாக இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக வந்து ஹோர்ச்சாட்டா அப்படிங்கிற ட்ரிங்க் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்கில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு வெண்ணிலா அப்புறம் சின்னமான் இந்த இலவங்கப்பட்டை அப்புறம் அதோட பல வகையான இன்க்ரீடியன்ட்ல ஆட் பண்ணி அதோட நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வகையான ட்ரிங்க் மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த ஹோர்ச்சாட்டா தான் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காகவும் ரொம்பவே பாப்புலரான ஒரு ட்ரிங்காகவும் இருக்குது. இதுபோக பார்த்தீங்கன்னா பல வகையான பீரும் வந்து இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. ஸோ இப்போ சொன்னது இல்லாமல் இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.